சினிமானா என்னங்க அப்பாவின் அரவணைப்பை சொல்லியது சினிமா அம்மாவின் அன்பை காட்டியது சினிமா நட்பின் ஆழத்தை உணர்த்தியது சினிமா காதல் உணர்வை ஊட்டியது சினிமா தங்க பெண்ணே என உச்சரித்த உதடுகளை கூட சிங்க பெண்ணே என உச்சரிக்க வைத்தது சினிமா கூட்டு குடும்பத்தை கோவிலாக்கியது சினிமா நாட்டு மாட்டை சாமி ஆக்கியது சினிமா கனவுகளை சுமந்து வரும் இளைஞர்களை கூட கதாநாயகனாக்கியது சினிமா வயல்களில் இயற்கையோடு மல்லு கட்டியவனையும் ஆக்கியது சினிமா தோல்விகளை கற்றுக்கொள்ள பாடம் கற்றுக் கொடுத்தது சினிமா ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லி கொடுத்தது சினிமா நண்பனிடம் ஜாதி பார்க்க கூடாதுன்னு புரிய வச்சது சினிமா ஜாதி நண்பனாவே கண்ணதாசன் தொட்டு கவி பேரரசுவரை கண்டெடுத்த சினிமா இந்த சினிமா இங்கு பலரை வாழவும் வைக்குது இந்த நாட்டை ஆளவும் வைக்குது என்று சொன்னால் இந்த சினிமா படம் அல்லங்க பாடம் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை இறுதியில் மண்தான் ஜெயிக்கிறது இதை மனம்தான் உணர மறிக்கிறதுன்னு வாழ்க்கையே நான்கு வரியில் கொடுத்தது சினிமாங்க எங்க ஊர் டெல்டா மாவட்டத்தில் ஒரு விவசாய கிராமம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வயல் குழி போட்டா கூட வர தண்ணி குடிக்கிற தண்ணியா வருங்க அப்படிப்பட்ட விவசாய கிராமத்தில் ஒவ்வொரு குடும்பமுமே நாற்பது ரூபா காசு கொடுத்து இன்னைக்கு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம் இந்த தண்ணி பஞ்சத்தை தான் பாலச்சந்தர் தண்ணீர் தண்ணீர்னு இன்னைக்கு நடக்க போறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க இங்க இயக்குனர் என்பவர் ஒவ்வொருத்தரும் தீர்க்க தரிசிங்க திண்ணையில அடுக்கடுக்காய் நெல் மூட்டை வைத்த விவசாயி இன்னைக்கு சென்னையில் கூலி வேலை பாக்குறான் இந்த விவசாயத்தை காப்பாத்த கத்தி கத்தி போராட்டம் பண்ணோம் கத்தி கத்தி போராட்டம் பண்ணோம் யாருமே எங்களை கண்டுக்கல கத்தின்னு ஒரே ஒரு படம் தான் வந்துச்சு இந்த சமூகம் நடிகர்களை கொண்டாடுவதை விட்டு விட்டு இயக்குநர்களை கொண்டாட ஆரம்பித்தது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும் ராமரின் காலில் கிடந்த செருப்பை வைத்து இந்த நாட்டை ஆண்டார்களாம் இதை படித்த ஈரோடு தந்த பிதாமகன் பெரியார் சொன்னார் ராமர் காலில் கிடந்த செருப்பு இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது செருப்பு தைப்பவன் ஏண்ட ஆளக்கூடாதுன்னு கேட்ட பெரியாரின் வாழ்க்கை இது சினிமாவாக வந்தது சினிமா தலைவர்களை கூட பிறந்து கொண்டு வரும் ஆயுதம் படைத்தது தாங்க சினிமா ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறது கவி பேரரசுடைய இந்துவே எழுந்துவா முஸ்லிமே முழங்கி வா கிளம்பி கிளம்பிவா என்று கூறவில்லை மனிதனை எழுந்துவா மானுடம் படைக்கவா உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை வரை நெருப்பு சுற்றும் வரை பூமி போராடும் வரை மனிதன் ஞானம் கருதினும் கைகூடும் அப்படி நானும் மவனும் ஒரு கட்சி காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நாம் கடலை எரிக்கும் தீக்குச்சி வாய்ப்புக்கு நன்றி